அந்த கௌரி சங்கரெல்லாம் எங்க போனா? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்க சொல்ல. சேச்சே, வர வர இந்த பொண்களுக்கும் பக்தி சிறதையே இல்லாம போயிடுது. வெங்கட்ரமணா, நீதான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். சங்கரி, கௌரி என்ன பண்ணிட்டு இருக்கே? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கோங்கம்மா. பாட்டி கூப்பிடுது காதுல வயல. கல்யாண வயசுல ரெண்டு பொண்கள் இருக்கு. காலம் கடத்தாம பொண்களுக்கு நல்ல காரியம் எல்லாம் நடக்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சோமா. என்ன பண்றது, சங்கரியோட கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் முடிக்கணும் தான் எங்களோட ஆசை. அவளோட காதும் கழுத்தும் மூடுற மாதிரி ஏதோ கொஞ்சம் தங்க நகையோ கொஞ்சம் வரதட்சணை பணமும் இல்லாம எப்படி அதை ஆரம்பிக்கிறது? சரி சரி, காலம் பிற இதை பத்தி என்ன பேச்சு? நான் ஏதாவது ஆகாரம் பண்ணிட்டு வெளியே போறதுக்கு வழிய பண்ணு. போ. அம்மா, எனக்கு இன்னொரு அப்பளம் வேணும். இல்லையே அம்மா, இருந்ததுதான் உங்க ரெண்டு பேருக்கும் போட்டுட்டேன். காயும் கறியும் அப்பளமும் பச்சடியுமா சாப்பிடுற வரத்த நீங்க வாங்கிட்டு வரலையே? என்னைக்கு சங்கரி பிறந்தாலோ அன்னைக்கே கட்டியா சாப்பிடுறத கரைச்சு சாப்பிடும்படியான கஷ்டம் ஆயிடுத்த. ஏம்மா குழந்தைய கரைச்சு கொட்டுற? நம்ம தரத்துக்கு அவளா காரணம்? அவதான் காரணம்னு அம்மா அப்படித்தானே சொல்றா? அவளுக்கு கல்யாணம் ஆகாதது காரணமும் அவ ஜாதகம் தானா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஒரு பிராமண பொண்ணுக்கு ஜாதகம் மட்டும் சரியா இருந்துட்டா வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு வாழ்க்கைப்படுற பாக்கியம் கிடைச்சிடும். நீக்கு 12வது வயசுலயே கல்யாணம் நடந்துட்டு தெரியுமோ இல்லையோ? அது நல்ல ஜாதகமா இருந்தா 15வது வயசுலயே நீ தாலி அறுத்து வெள்ளப்புடவை கட்டிக்கிற மாதிரி ஆயிருக்காது. ஆனா என்னடா, உன்ன போல நீக்கு சம்ஸ்காரம் பண்ண ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தானே நான் விதவையானே. அதுவே என்னோட நல்ல ஜாதகம் தானேடா. இத பாரு பஞ்சாபி, நான் உன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ நீக்கு தெரியாது. இந்த பொண்களோட கல்யாணத்தை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருப்பா. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற காலி பசங்கள்லாம் சங்கரிய பாக்குற பார்வையே சரியில்லைடா. சீக்கிரமா வீடு வாசல வித்தாவது அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துடுறா. ரொம்ப லட்சணமா இருக்கு. அரிசிமண்டி 6வது வேலையை போட்டு கொடுத்தானோ, அறவேத்து கஞ்சியாவது சாப்பிடுறோம். இருக்கிற நிழலையும் ஒத்துட்டா எங்க போய் ஒதுங்கிறது? மனைவி வீடும் போனா மறுத்து நிழல கூட ஒதுங்கிடலாண்டா. மானம் போனா எங்கடா ஒதுங்க முடியும்? என்னடா? ஒண்ணு இல்ல. சங்கு சங்கு என்னடா, ஈர துணியோட இருக்கிறியே, குளத்துல குளிச்சுட்டு வரிய? பார்த்தா தெரியல மண்டு. சிப்பட சிப்பட சிப்ப. இந்த வார்த்தை பேசலாம்னா இந்த சின்ன முதல் எல்லாத்தையும் கெடுத்து. சங்கு சங்கு, ஏன் காலங்காத்தால சங்கு சடங்குன்னு அபசகனமா பேசுற? ஐயோ, சங்கரிங்கிற உன் பேரை சுருக்கி செல்லமா சங்கு சங்குன்னு கூப்பிட்டேன். ஆனா உனக்கு நங்கு நங்குன்னு கோவம் வருது. என் பேரை கூட தான் சுப்பிரமணிய, ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன சுப்புனி சுப்புனின்னு தான் கூப்பிடுற. நான் கோச்சுக்கிறேனா? உன்ன சுப்புனின்னு மட்டுமா கூப்பிடுறாங்க? அசடு அபிஷ்டு அம்மாஞ்சி அருணுசுன்னு விதவிதமா இல்ல கூப்பிடுறாங்க? நான் அழகா இல்ல? ஏன் இல்ல? அழகாதான் அப்படியே சொட்டுறதே, கோட்டை மாதிரி. கோட்டா என்ன? குரங்கு நாய் எருமை கழுத எதை வேணாலும் சொல்லு, நீதானே சொல்ற. சங்கரி, இனி காலம்புற நீ குளிச்சுட்டு ஈர துணியோட வந்துட்டு இருந்த இல்ல, அப்போ எவ்வளவு அழகா இருந்த திருவாளி. அப்ப நான் ஈஸ்வரகிட்ட வேண்டிக்கிட்டேன், என்ன இந்திரனா படுக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஈர துணியா படைச்சிருக்கப்படாதான்னு அப்படியே நான் ஏங்கி போயிட்டேன். அப்படி ஈர துணிக்காக ஏங்கிட்டே இருந்த
அப்புறம் மண்ணாந்துறைக்கு போய் துவைக்கிற கல்லுகிட்ட உட்காந்து வேண்டிதா. போற வேலை போய்ப்பாரு. டான்னா சொன்னேன். ஆமாண்டா, இப்ப டான்னு சொல்லலாம், தப்பு இல்ல. சுப்புனி சுப்புனிய, நீ சமத்துவந்தா கேட்டுக்கோ. நான்டா இதை கேளுடா, நாராயணத்துவரிலும் போயிட்டு இதுல கொஞ்சம் பசஞ்சு அணி கொண்டு வாயேன். பாட்டே நோக்கு ரொம்ப கொழுப்புதான். என்னது என்ன மாட்டுக்கார பையன் நினைச்சிண்டியா? சாணத்தாலேந்து வர சொல்ற, இது அப்பளாடுற கையாக்கும், அசிங்கத்தெல்லாம் தொடாதே. அபிஷ்டு ஒன்னுட்ட வந்து நான் சொன்னேன் பாரு, என் கிரகச்சாரம். சங்கரியே நீ போய் சித்த எடுத்துட்டு வாமா. ஏன் பாட்டி காலையில கொண்டு வந்தது என்னாச்சு? வீதியில எடுத்ததோ எருமாட்டு சாணம் எல்லாம் அதுல கலந்துருக்கோம். ஆத்த முழுகிறதுக்கு பசுஞ்சாணம் தான் ஓணு. எடுத்துட்டு வாமா. சுப்னி சுப்னி சுப்னி, நாராயணத்துக்கு போய் சாணம் வேணும், அவ்வளவுதானே? கூடைய நீ சொன்ன கூடையில என்ன, இந்த ஊர்ல இருக்கிற மாட்டெல்லாம் இங்க ஓட்டிட்டு வந்து இங்க கண்ணதுல சாணம் போட வைப்ப. ரொம்ப டமாசா இருக்கும். சங்கரி சங்கரி சுப்புனே, என்னடா அது மோமோடி கொள்ளக்கார மாதிரி தலையில என்ன தெரியல? தலையில கூட கூடையில சாணம், மூக்குல துண்டு, கெட்ட நாத்தம். இது என்ன சாணம் தெரியுமோ? சாணம் சாணம்னு இதை பத்தி சாமகானமே பாடாதரா மாமா. சங்கரி என்ன வேலை சொன்னாலும் நான் தட்டாம செய்வேலாக்கா. ஒண்ணுமில்ல, டே சுப்புனே, இந்த சாணத்தெல்லாம் குழைச்சு வராட்டி தட்டுறான்னு சொன்னா போதும், அப்புறம் தட்டத்தை விட்டுட்டு வராட்டி தட்ட ஆரம்பிச்சிருவேலாக்கா. அப்படியா மாமா? இன்னைக்கு சங்கரின்னா ரொம்ப இதுவாக்கா. இருக்காத பொண்ணு, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். பின்ன பாத்துட்டு பேசாம இருக்கேளே. அவகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பாசத்தோட பழகுற, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நன்னாரு அண்ண நாட்டமா, நாசமா போச்சு. இத விட பழைய செருப்பு எடுத்து தலையில பட்ட அவசியமே பண்ணிக்கலாம். சங்கரி சங்கரி என்னது, சங்கரிய கூப்பிட்டா சனீஸ்வரன் வெளியே வருது. சித்ரா குத்தா இவ சீட்டை தொலைச்சுட்டானா? கிழிக்காம வச்சுட்டு இருக்கான். இந்த கிழங்கட்டைகள்லாம் என்னைக்குதான் போகுமோ? சுப்புனி வந்துட்டியா? பசுஞ்சான குழந்திருக்கியா? வாய புழக்காத, இது ஒண்ணும் வாயில போட்டு வெல்றதுக்கு இல்ல, வாசல் முழுகிறதுக்காக்கும். நான் ஒன்னும் உனக்காக கொண்டு வரல, சங்கரி கொண்டு வர சொல்ல கொண்டு வந்திருக்கேன். சங்கரி எங்க? சங்கரி இல்ல, நான் என்னடா, நான் இருக்கேனோ இல்லையோ. அவ உள்ள கைக்காரியமா இருந்துட்டு இருக்கா, நீ வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வர ஆத்திரத்துல இந்த கூடைய அப்படியே இவ மொட்டை மண்டையில கவுத்து அபிஷேகம் பண்ண போல இருக்கு. என்னடா மொன மொனத்துட்டு இருக்க? காயத்ரி ஜபம் சொல்லிட்டு இருக்க. சமத்து சொல்லிண்டே இரு, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நீதான் முதல்ல போவே. சரி இறக்குடா. தொடாத, சங்கரிய கூப்பிடு. நோக்கு எதுக்கு இத தள்ளாத வயசுல? எல்லாம் தள்ள வயசுதான்டா, இறக்கு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா யானை லத்திய அள்ளிட்டு வந்திருப்ப. சங்கரி சங்கரி, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்கள்லாம் நெய்வளை கேத்தி தண்ணியில மிதக்க விட்டா மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும்னு பெரியவா சொல்லுவா. இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, நம்ம ஊர் பொண்கள்லாம் குளத்தங்கரைக்கு போறதுகள், நீ போயிட்டு வாயே. ஏமா, துர்க்கம்மன் கோயிலுக்கு போய் 21 தடவை சுத்தினா கல்யாணம் நடக்கும்னு அடுத்தாத்த பெரியவா சொல்றா. இதுல நான் எதை செய்யறது? ரெண்டே எங்கேயும் செய்யண்டி, இதுல நோக்கி என்ன நஷ்டம் ஏற்பட போறது? ஏண்டி லக்ஷ்மி, பாவம் சங்கரி ஏற்கனவே நொந்து போயிருக்கா, அவளை ஏன் போட்டு அலக்கழிக்கிற? நீங்க சும்மா இருங்கோ, நடக்க போற நல்ல காரியத்தை விரட்டியாவே பேசி தடுத்துடாதீங்க. இருக்கட்டும் பா, அம்மாவோட ஆசை அதுவானா, நாமே அதுக்கு தடையா இருக்கணும். அப்படியே செய்யறேன். ஏன் பாட்டி, இந்த தள்ளாத வயசுல சதா இப்படி சாணத்தை கொண்டு வர்றதும் விரட்டி தட்டுறதுமா கஷ்டப்பட்டு இருக்கேன்? திடீர்னு நான் மண்டே போட்டுட்டா, வெரைட்டி வாங்கி எரிக்க கூட என் மகன் வக்கில்லாம கஷ்டப்படக்கூடாது பாரு. அதுக்காகத்தம்மா பாட்டி. அது மட்டும் இல்லம்மா, நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து தலை நடியில என் சுருக்கு பையில போட்டு வச்சிருக்கேம்மா. நீயாவது மறந்துடாம உன் தோப்புனாருக்கு ஞாபகப்படுத்து. ஏன்னா என் பெணத்தை பார்த்து அழக கூட நேரம் இல்லாம என் மகன் காசுக்காக அங்கேயும் இங்கேயும் அழையப்படாது பாரு. அதுக்காகத்தம்மா பாட்டி. சரி சரி வா, நீ வந்து ஒத்தாச பண்ணு. இல்ல பாட்டி, இதோட பெரியதுக்காக நான் உனக்கு ஒத்தாசை செய்யறேன். ஆனா நீ சொல்ற காரணத்துக்காக தான், அதுக்கு ஒரு நாள் என் மனசு ஒத்துக்காது பாட்டி. அந்த நேரம் ஆயிட்டு, நீ உள்ள போய் சாமி உள்ள விளக்கேத்தமா போ.
நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நான் உங்களை பார்க்கணும் தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா, என்ன விஷயம்? நீங்க புதுசா ஒரு சமஸ்கிருத பாடசாலை நடத்துறதா கேள்விப்பட்டேன். முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப ஆறாமது கடையில கணக்கெழுதுற வேலையில சேர்ந்துட்டேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஆட்சேபனை இல்ல, ஆனா நான் பகல் பூரா கடையில வேலை பாக்குறேன், சாயந்தரம் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகட்டும் சார். ஆமா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமோ? பேங்கர் பெரியசாமியோட மகன், என் பேரு ரகு. அப்படியா, நீ சமஸ்கிருதம் எதுவரை படிச்சிருக்க? நான் ரகு வம்சம் வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். அப்படின்னா சுலபம்தான், நீ எப்ப வேணாலும் வந்து படிச்சுக்கலாம். வர்ற புதன்கிழமை நல்ல நாள், நான் அன்னைக்கு வரேன் சார். சரி.